நண்பர்களே, இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாயங்க பண்ற இந்த தாங்க முடியல. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கள நிலவரம், சூழ்நிலை, செய்திருக்கக்கூடிய பணி, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க. எதுவாக இருந்தாலும் அது ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். ஒரு மூளை வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் அதனால நீங்க ஆட்ட பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த முறை 2024 மிகப்பெரிய எண்ணிக்கையோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400, அது நிச்சயமாக இந்த இலக்கை எட்ட போகின்றோம். அம்மா, இங்க தகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் 5 ஆண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். என்னது, ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல திருப்ப பிச்சிராங்க. நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா, பச்சை பிள்ளையா. ஆனால் நம்முடைய நண்பர்கள் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்கன்னா கேளுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பிரகாஷ் ராஜ் அவங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மத்தபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன், அவார்டு வாங்காம சிரிச்சிட்டு இருக்கேன். அதே நேரத்துல பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு என்ன இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இந்த இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி பொய்யை சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல்ல இந்த தொப்பை உள்ள தள்ளுங்க சார். பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. எப்பமா பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்ன, அது உங்களுக்கும் தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. விளங்கும்டா நாரப்பயல. குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான். ஒரு பணவனா சரி, எல்லா சரக்கு போட்டு ஓடிங்க. அவருடைய கடமை என்ன, ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, அந்த வேலையை செய்யறங்கிறான். இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா, பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தாடா. சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். என்னடா செஞ்ச நீ சொல்ற. ஆனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நான் வந்து மாட்ட சாமியா பாக்குறவனா, நான் வந்து மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன். மாடு சாமின்னு சொல்றேன், மாட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்து ஏர் ஓட்டுறேன், பால் கறக்குறேன், அதை வச்சு என்னென்ன செய்யும்போது செஞ்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறான், அதை வாங்கிட்டு வந்த ஒரு காசு இருக்குல்ல, வாங்கிட்டு வரும்போது ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தால அதே காசுக்கு மேக்சிமம் விற்கணுன்றதுக்காக ஒரு கசாப்பத்தில் போயிட்டு அந்த மாட்டை போயிட்டு சேல் பண்ணிடுறான். நீ மாட்டை சாமின்னு சொல்லியிருந்தா அந்த மாட்டை சேல் பண்ணுவியா? சேல் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நம்ம மாட்டுக்கு சுடுகாடு கட்டிருந்தா இன்னைக்கு இந்தியா முழுக்க மாட்டுக்கு தான் சுடுகாடு அதிகமாக இருந்திருக்கும். உண்மை. அப்ப இவங்களோட நோக்கம் மாட சாமின்னு சொல்லி அதை வணங்கி அதை புனிதப்படுத்துறது அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. அது ஒரு அரசியல், மாட்டுக்கு எடுத்தீங்கிற பார்த்து ஒரு இழிவா பார்க்கணும், அப்ப நான் மாட்டுக்கு சாப்பிடல, அப்படி ஒரு 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 வந்து உயர்வு மனப்பான்மை கொண்டு வந்தார். பிளேயர்ஸ் இவனுங்கெல்லாம் 1008 பாலிடிக்ஸ் பண்றாங்க கேம்ல. நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆள்னே, அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்கள போய் நீ சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. ஆனா என்னைய நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டிறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை, அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டிறைச்சிய சமைச்சு கொடுங்கன்னு கேக்குறது உங்களுக்கு உரிமை இல்லை. சார் என்ன சொல்ல வரீங்க? இந்தியா தவிர்த்து எல்லா கண்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுல வெஜ் நான்வெஜ் தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட வந்து வெஜ் சாப்பிட வந்து கேவலம் பார்க்க மாட்டான், வெஜ் சாப்பிடணும் வந்து நான்வெஜ் சாப்பிட கேவலம் பார்க்க மாட்டான். ஆனா நம்ம ஊர்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் அந்த மாட்டுக்கறி நான்வெஜ் இந்த மூணும் ஒரு பொலிட்டிக்கல் தான். காரணம் கேட்காத
அரசியல் அவ்வளவுதான். சரியா பார்ப்பனர்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுறதில்ல. ஐயோ, அனிமல் வந்து நம்மள மாரி ஒரு உயிர் தானே, அது பாவம் தானே, ஒரு கருமையின் காரணமா அவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்லாம் காரணம் கிடையாது. அவங்க நான்வெஜ் சாப்பிடுறவன ஒரு இழிவா பாக்கணும், அந்த மனநிலை நம்ம கிட்ட முதற்கொண்டு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷம் வாழ்ந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இதுல நான்வெஜ் சாப்பிடுற பீப்புள்ஸ் வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை பார்த்து பார்த்தோன்னா இன்னும் இழிவா பாக்குறது. மாட்டுக்கறி சாப்பிடுற இந்துக்களும் இருக்கிறாங்க, மற்ற மதத்தார்களும் இருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிடுறது ஒரு இழிவா ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஹிந்துத்துவவாதி. ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும். யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, 1995 ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அதை ஏடிஎம்கே எழுக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். நடிகையும் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளருமான காயத்ரி ரகுராம் இது தொடர்பாக அவர் பதிவிட்ட எக்ஸ் பதிவில், ஒரு எல்கேஜி மாணவன் கூட இந்த முட்டாள் மனிதனுடன் விவாதம் செய்ய மாட்டான், ஒரு முட்டாள் மற்றும் பைத்தியக்காரனுடன் விவாதிப்பது நேரத்தை வீணடிப்பது போல என கூறியுள்ளார் காயத்ரி. அப்படியா சொன்ன? இதை விட கேவலமா சொன்ன சொல்லுமா? ஹிந்துத்துவ என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் ஹிந்துத்துவ பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பதுதான் ஹிந்துத்துவம். மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? இது குத்தமான குத்தமே கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 19 இடத்துல நிக்கிறோம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். சீமானன்ன விடுங்கனே பாவனே, அவர் ஏன கலாய்ச்சிட்டாராமா? விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமானே எம்எல்ஏ கிளம்பி வருவார். நான் சீமான வம்பு கிழத்தனா, அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு? பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பாத்துக்கிருக்க, பிலிக்ஸ் போயிடாமா? நீங்க சீமான பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ணு. நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. அனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நாமளே கிடையாதுப்பா, மீனா வந்து ஏமாந்து போக சொன்னா கேளு. சரி, உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னொரு -20% டிஸ்கவுண்ட். என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிரன சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. நீ இப்ப தேர்தல் June 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சுட்டு. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, சிரிப்பு பொழிச்சுங்கிற. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மக்கள் நல கூட்டணியை விட 1 ஓட்டு அதிகமா வாங்குவேன், கட்சியை கலைச்சிருவேன். மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்த்து. மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட அதிகமாக தான் வாக்கு. மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசல. இடதுசாரியில நான் அதிகமா வாக்கு வாங்கிருக்கேன் இல்லையா? இடதுசாரிகள் கட்சியினுடைய வாக்குகளை சேர்த்தா உங்களை விட அதிகம் தான் உங்களுக்கும். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, நான் சொன்னேன். ஆனா என்ன அப்படின்னா, அதனால சீமான அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஓண்டி கொண்டி நீ சிங்கம் அனுக்கினா, அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். புச்சுக்கு 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 புச்சுக்கா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.